காந்தி ராணுவ முகாம் பகுதியில் ஈருருளி குண்டுவெடிப்பு. கொரோனாவை விடவும் பயங்கர நோய்கள் அதிகரிக்கும், ஐநா எச்சரிக்கை. கொழும்பு வெளிகட சிறைச்சாலைக்குள்ளும் கொரோனா. பொதுமக்களிடம் போலீசார் அவசர கோரிக்கை. போப்பாப்பிளவு விமானப்படையினர் மீது தாக்குதல். அமெரிக்காவை மீட்டெடுத்த தமிழருக்கு கிடைத்த அங்கீகாரம். முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னர் காத்தாங்குடி ராணுவ முகாம் பகுதியில் ஈருருளி குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. எனினும் 300 மீட்டர் தொலைவில் இடம்பெற்ற இந்த குண்டுவெடிப்பு சத்தம் தமக்கு கேட்கவில்லை என்று ராணுவ முகாம் அதிகாரிகள் தெரிவித்ததாக சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் இதனை காத்தாங்குடி போலீசின் குற்றப்புலனாய்வுத்துறை பொறுப்பதிகாரி முகமது ஜெசுலி தெரிவித்துள்ளார். இந்த வெடிப்பு சம்பவமானது 2019 ஏப்ரல் 16 இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு பார்த்தபோதும் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் காணியொன்றில் இடம்பெற்ற இந்த சம்பவ இடமானது இராணுவ முகாமில் ஒரு வாயிற்படியுடன் இணைந்த பிரதேசமாகும் என்று சாட்சி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அதன் தொடர்ச்சி 2019 ஏப்ரல் 26 தற்போது கட்டாய விடுமுறையில் இருக்கும் போலீஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சாட்சியான காத்தாங்குடி போலீசின் முன்னாள் குற்றப்புலனாய்வுத்துறை பொறுப்பதிகாரி முகமது ஜெசுலி தெரிவித்துள்ளார். விலங்குகளிடமிருந்து மனிதர்களிடம் பரவும் ஜீனோடிக் நோய்கள் அதிகரித்து வருகின்றன. வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலில் பாதுகாப்பு இல்லாததால் தொடர்ந்து அவை அதிகரிக்கும் என ஐநா நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் மற்றும் சர்வதேச கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் அறிக்கைகளின்படி அந்த அதிகரிப்பு தானாக ஏற்படவில்லை என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வெலிகடை சிறைச்சாலையில் கைதி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதார பணிப்பாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கைதி கந்தக்காடுவில் அமைந்துள்ள போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து கடந்த 27 வெலிகடை சிறைச்சாலைக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட நோயாளியுடன் நெருங்கி செயற்பட்டவர்களுக்கு PCR பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் குறித்த நோயாளியுடன் நெருங்கி செயற்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களுக்கான பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வெலிசர கடற்படை முகாமிலிருந்து கடற்படை வீரர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து சுமார் 800க்கும் மேற்பட்ட கடற்படையினருக்கு தொற்று ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் சிறைச்சாலைக்குள் நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மூலம் பல கைதிகளுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தில் கடுமையாற்றி வந்த நிலையில் தலைமறைவாக்கியுள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது செய்ய பொதுமக்களின் உதவியை CID நாடியுள்ளது. வெறிகாவத்த கங்கனமலக சமன் வசந்தகுமார என்பவரே இவ்வாறு CID தேடப்படுகின்றார். 189 கிரிகட்ட வேலிவேரியா என்ற முகவரியை சேர்ந்த குறித்த சந்தேக நபர் கடந்த சில தினங்களாக தலைமறைவாக உள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரை பற்றி ஏதேனும் தெரிந்தால் 071-859-1767 அல்லது 011-242-1766 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். நேற்று மாலை முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படத்தளத்தினை சேர்ந்த 2 விமானப்படையினர் சூரியபுரம் பாதுகாப்பு நிமித்தம் கிராமத்துக்குள் சென்றபோது அங்கு கூடி நின்ற இளைஞர்களுக்கும் விமானப்படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியுள்ளது. இளைஞர்கள் சிலர் 2 விமானப்படையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதன்போது காயமடைந்த 35 அகவியுடைய விமானப்படையினர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தினை தொடர்ந்து முள்ளியவளை போலீசார் விமானப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் இருவரை கைது செய்துள்ளார்கள். இவர்களை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முள்ளியவளை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தில் காவல்துறை கட்டளையினை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனுராதபுரம் புத்தளம் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி இவ்வாறு கட்டளையினை மீறி பயணித்த நிலையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தப்பிச் சென்றவர் குறித்து காவல்துறை விசாரணைகளை இன்னும் நடத்துள்ளது.